Hallelujah. Hallelujah. Satamai, hallelujah. Kartar nallava, kirubai, endrum ullathu. Indha naal kartar thandha naal, idhile magindhu kalihura kadavom. Hallelujah. Sandoshama irukkeenga. Amen. Hallelujah. Indha nerathile aandur nam uyarthi paadapogurom. Oru uyarthugira naamathai uyarthugira endha sthanathil avar varuvaar vandhu aashirvadippaar. Hallelujah. இந்த துதி பலிகள் அவருக்கு சுகந்த வாசனையாய் ஏறெடுப்போம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. இந்த பூலோகத்தில் உள்ள திருச்சபைகள் எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றுகிறது. அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை உயர்த்துவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்வோம். ஹல்லேலூயா. சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படட்டும். இயேசு ராஜாவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மறந்து அப்படியே பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்துமா. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போய்கொண்டு
நிச்சயமாய் இந்த இடத்திற்கு வரவில்லையே அப்பா. ஒரு விஷயம் தேவனுக்கு வணக்கமாக அப்படியே எல்லாரும் எழுமி நின்று பரிசுத்தரை அப்படியே உயர்த்தி கொண்டே இருப்போம். நாளிலே தேவனுடைய மகிமை நிரப்ப போகிறது. Thank you, நீ பரிசுத்த, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் ஓ நீர் பரிசுத்த நீர் மாத்திரமே பரிசுத்தர் 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 கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு Thank you Father. அப்படியே உட்கார்ந்து நம் ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கிறீர்கள்? ஹாலேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அநாதி தேவன், அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள், என் ஆதாரமே சொல்லி பாட போகிறோம். ஆண்டவருடைய புயங்கள் ஆதாரமா இருப்பது ஒரு சாதாரணமான காரணமே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு மத்தியான நேரத்துல நான் யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். யோசுவாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் அவனுக்கு வாக்குகளை கொடுக்கிறார். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ திகையாத, ஏன்னா நான் உன்னோட இருக்கேங்கிறாரு. மோசையோட இருந்தது போல உன்னோட இருக்கேங்கிறாரு. அவர் சொல்ற வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை யோசுவா பெற்றுக் கொள்கிறான். முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள் கால்கள் பட்ட உடனே அந்த தடை நீங்கி குவியலாய் நிற்கிறது. நான் அதுக்கு அப்படி வாசிச்சுட்டு வந்தேன். எல்லாம் வாசிச்சது தானே, அப்படி வேகமா வாசிச்சுட்டு வந்தேன். டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். வாசிக்கிறோம் அந்த இடத்துல, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா இந்த இடத்துல நடுவுல நிக்கிறாங்க. யோர்தானுக்கு நடுவுல ஜனங்கள் எல்லாம் கடந்து போகிறார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தண்ணீர் அல்லாத தரையில, சொல்லுங்க, தண்ணீர் அல்லாத. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சா, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்ததான். நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன், ஒரு சகோதரனோட. நான் சொன்னேன், ஐயா முழங்கால் அளவு தண்ணீர் நடக்க முடியுமா? நடக்க முடியும்ல, ஓரளவு நடக்கலாம்ல, இடுப்பளவு தண்ணியில கூட நடந்துடலாம். ஏன் கழுத்தளவு இருந்தா கூட ஒரு மாதிரி கால் நிலத்துல பட்டா போது நடந்துடலாம். ஆனா நம்ம ஆட்கள் நடந்தது தண்ணீர் இல்லாத தரையில, தடையோட கொஞ்சம் ட்ரேஸ் கூட இல்ல. அங்க முன்னாடி இருந்த தடை அப்சகளோட ட்ரேஸ் கூட அந்த இடத்துல என்ன இல்லையா, இல்ல. தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டு நீ இதை விட்டு தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லுகிறது போல இருந்தது. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி நடுவாய் வந்த பொழுது தண்ணீர் அல்லாத தரையில இவர்கள் கடந்து போவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இவ்வளவு நாள் தடைகள் இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருந்திருக்கலாம், அதன் அடையாளம் கூட தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய நித்திய புயங்களை ஆதாரமாய் கொண்ட ஜனத்திற்குரியது. இப்ப அந்த உற்சாகத்தோடு கூட பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. தண்ணீர் அல்லாத தரையிலே அவருடைய புயம் நம்மை நடந்து போகப்படும். தேங்க் யூ ஃபாதர். ஆதாரமே அநாதி
மகிழ்ச்சி என்ன செய்யுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க, வருத்தப்பட்டுட்டே இருப்பேங்கிறீங்களா? சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா! நித்திய மகிழ்ச்சி என்ன செய்யுமா? உங்கள் தலைமேலும் தலைமேலும் இருக்கும். ஹல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய புயத்தை ஆதாரமாய் நாம் கொண்டிருப்போமானா? ஹல்லேலூயா! நம்ம புயத்தை அல்ல, நம்ம வேலை அல்ல, நம்மளுடைய திறமை இல்ல, புத்தியை இல்ல, ஞானத்தை இல்ல, சர்டிபிகேட் இல்ல, கர்த்தருடைய புயத்தை ஆதாரமாய் கொண்டிருப்போமானால் நித்திய மகிழ்ச்சி அலைமேல இருக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கானக பாதையிலே கஷ்டத்தின் நேரத்திலே அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் அவருடைய இந்த உலகம் தருகிற சமாதானம் இல்ல, அவருடைய சமாதானத்தையே அவர் என்ன செய்வார? நமக்கு கொடுப்பாராம். இந்த உலகம் தருகிற சமாதானம் எதை பொறுத்தது? உங்கள் சுற்றி உள்ளதை பொறுத்தது இல்லையா? மிச்சம் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன செய்யணும்?
சமாதானம். நாடுகளுக்குள்ள சண்டை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நாட்டின் தலைவர்கள் இப்ப எல்லாம் சமாதானமாகி இருக்கிறது. சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, எவ்வளவு எக்கானமி வேணாலும் கீழே போட்டும் மேல போட்டும், ஐ டோன்ட் கேர். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இதெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் கொடுக்கிற சமாதானம் அது சூழ்நிலைகளை மாற்றுகிற சமாதானம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது சூழ்நிலைகளை மாற்றும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதை என்ன செய்யுமா? மாற்றுமா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விழுந்தா போதும், விழுந்தா போட்டும், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கம் 1000 பேர் விழட்டுங்க, இந்த பக்கம் 1000 பேர் விழட்டும். உங்களோடு கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் மாத்திரம் போதும், அவர் உங்களை உயர்த்துவார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சூழ்நிலைகளை மறந்து தேவ சமாதானத்துக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் சமாதான காரணர். ஹாலேலூயா. அந்த சிலுவையின் கீழாய் சமாதானம் உண்டு. இந்த சிலுவையின் கீழாய் நமக்கு சமாதானம் உண்டு, வேற எங்க இல்லைங்க. அங்கதான் இளைப்பாறுதல் உண்டு. ட்ரீஸ் அப்படியே இருதயத்துல நன்றி உணர்வோடு கூட நமக்காய் தேவன் சிலுவையில செய்த காரியங்களுக்காய்.
கொடுக்கவில்லை. தெளிந்த புத்தியின் ஆவியை, பலத்தின் ஆவியை கொடுத்துங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, எவ்வித கொடிய எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை தாழ்ந்து. இன்னொரு முறை சொல்லுங்க, எவ்வித கொடிய எவ்வித கொடிய. உங்களை இன்னைக்கு முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் தேவன் மாற்றியிருக்கிறார். அவனியில் வியாகுலம் வந்தாக, அவனியில் வியாகுலம் வந்தான். அவரை உலகத்தில் உங்களுக்கு போராட்டம், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னாரே. அழிப்பதை சொன்னார் சிலுவையில் விரலில் அனுதினமணி. கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் அன்புக்கு அளவே இல்லைங்க. நம்ம மோசமான இந்த வசனத்தை நான் என்னாலும் மறப்பதில்லை. இந்த இடத்துல நான் 50 முறை இந்த வசனத்தை சொல்லியிருப்பேன். நல்லவனுக்காய் ஒருவன் மரிக்க கூடும், ஆனால் நீங்கள் நானும் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தான். நல்லவனுக்காக ஒருவன் மரித்தரக்கூடுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தாரு. கம்யூனியன் எடுக்கிற பொழுது ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி பானம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன போட்டிருக்கேன், எல்லாரும் இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. நான் அந்த வசனம் அந்த அதிகாரத்தை திரும்ப வாசி வாசி பார்த்தேன். திருடன் என்று சொல்லப்பட்ட யூதாசும் அந்த பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பணப்பையை வைத்திருக்கிறவன் அவன் திருடன் எழுதியிருக்கிறது. மோசமான இயேசுவை காட்டி கொடுக்க எத்தனை பண்ணான், அவனுக்கு ஐயோ எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அந்த பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிறான். உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறதுன்னு அவனையும் பார்த்த ஆண்டவர் சொன்னான். நாம் நல்லவனா இருக்கிற பொழுது நமக்காக ஒருவன் மரிக்க கூடும், ஆனால் நீங்கள் நானும் பாவிகளா இருக்கிற பொழுது கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தாரே. இதுதான் சிலுவையின் அன்பு. இது வேற யாராலும் செலுத்த முடியாது. நீங்கள் நேசிக்கிற புருஷனால் மனைவியால் இந்த அன்பை செலுத்த தயவனா பண்ணலாங்க. இந்த சிலுவையின் அன்பு மாறாதது. நீங்கள் இருக்கிற எவ்வளவு பாவ பார குழியில இருந்தாலும் இந்த சிலுவையின் அன்பு உங்களை என்னை தூக்கி எடுக்க வல்லதா இருக்க. அன்பு நம்மை தூக்கி எடுக்கட்டும். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா. நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே வித்தியாசம் இதுதான். சூழ்நிலைகள் எங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதே சமயத்துல நீங்கள் நானும் பரிசுத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். சியோனிலே காலம் ஊதுவோம், சபையை பரிசுத்தம் பண்ணுவோம். எல்லாரும் இந்த இடத்துல கூடி இந்த உபவாச நாளில அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மழை நம் மத்தியில விழுவும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யூதாச பார்த்தும் கூப்பிட்டார் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மகிழ்ச்சியின் கூட்டத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பண்டிகை நாள் வந்ததே மகி கொண்டாடுவோம், உபவாச நாளிலுமே ஆசரிப்பிடுவோம். பண்டிகை நாள் வந்ததே மகி கொண்டாடுவோம்,
ஆவியை நம்மேல ஊற்றிடுவார், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், ஆவியை நம்மேல ஊற்றிடுவார், ஆவியை 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 நம்மேல ஊற்றிடுவார், அபிஷேகத்தால் அபியை நம்மேலே ஊற்றிடுவார், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் இறங்க போகிறேன், எல்லாரும் நிரப்பிடுவார், ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார், எல்லாரும் நிரப்பிடுவார், ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார், முன்னாடி மலையினை பொழிந்தவரே முன்னாரி மழையினை பொழிந்தவரே பின்னாரி பரீட்சைக்க பண்ணுவாரி மழையினை பொழிந்தவரே பின்னாரி வருஷிக்க பண்ணுவார் முன்னாரி மழையினை ஆவியை நம்மளே ஊற்றுவார் எல்லாரும் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் அவ எல்லாரும் கரங்களை கட்டி எல்லாரும் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறேன் ஒரு பலத்த அபிஷேகம் பாடும் போது இறங்குகிறேன் எல்லாரும் கரங்களை கட்டி எல்லாரும் வல்லமை கர்த்தருடைய தலையில் இறங்கி வருகிறேன் ஆவியை நம்மேல் ஊற்றிடுவார் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார் ஆவியை கர்த்தருடைய மகிமை 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 நம்மை நிரப்பிடுவார் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் அபிஷேகத்தால் எல்லோரும் ஒரு பலத்த அபிஷேகம் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவே ஆவியை நம்மேலே அபிஷேகத்தால் நிரப்புகிறார் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார் ஆவியை நம்மேலே ஊற்றிடுவார் அபிஷேகம் நிரப்புகிறார் ஆவியை எல்லோரும் எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் 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 ஆவி நம்மளே ஊற்றுகிறார் அபிஷேகத்தால் நம்ம நிரப்புகிறார் ஆவியை நம்மளே ஊற்றுகிறார் அபிஷேக ஆவியை நம் எல்லோரும் கரங்களை தட்டி அரிய பாஷைகளை பேசி ஆவியை நம்மேலே ஊற்றுகிறார் அபிஷேகத்தால் நம்ம நிரப்புகிற எல்லோரும் ஆவியை நம்மே விடுதலையோடு 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 நிரப்புகிறார் ஆவியை நம்மேலே ஊற்றுகிறார் எல்லோரும் ஆவியை 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 கர்த்தருடைய வல்லமை அலை அலையாய் கர்த்தருடைய தவையை மூடுகிறது கர்த்தருடைய வல்லமை நீ போஷிக்கோ எல்லோரும் 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 கர்த்தருடைய மகிமை எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய பரிசுத்தம் இறங்குகிறது சியோனே எழும்பு 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 உன் வல்லமையை தரித்துக்கோ ஏமே கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருடைய வல்லமை 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 எல்லோரும் வாய்களை திறந்து ஏ காலத்தை ஊதி ஏ காலம் என்று சொதியின் சத்தத்தை எல்லோரும் எல்லோரும் எல்லா வாய்களும் ஒரு பலத்த ஆரவாரம் எல்லாரும் வாய்களை திறந்து உயர்த்துங்க கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது சந்தேகத்தை நாளின் அனுபவம் இறங்குகிறது ஆவியை ஒத்துகிறார் ஆவியை ஒத்துகிறார் அபிஷேகத்தை ஒத்துகிறார் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிள்ளை விடுதலையோடு துதி விடுதலையோடு துதி விடுதலையோடு துதி கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது நாவுகளை தொடுகிறது கர்த்தருடைய வல்லமை இந்த உபவாச நாளிலே புதியோர் மேல் சிறியோர் மேல் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது எல்லோர் மேலும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அக்கினியை ஊற்றுகிறார்
வல்லமையை ஒற்றுகிறோம். எல்லோரும் 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 வாயிலை திறந்து அரிய பாசங்களை பேசி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளையை இயேசு நன்னடவில் வந்திருக்கிறார். இயேசு நன்னடவில் எழும் தருளி இருக்கிறார். எல்லோரும் எல்லோரும் இயேசுவின் கை தாழ்த்தோடு கர்த்தரை உயர்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இன்று 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 ஒரு எழுப்புதலின் நாள், எழுப்புதலின் நாள், எழுப்புதலின் நாள், எழுப்புதலின் நாள். எல்லாம் தோல்விகள் மாறுகிற நாள். கர்த்தரே நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை மீண்டும் உயிர் மீட்சி அடையும்படி செய்ய மாட்டீரோ? அக்கினியை போடுகிறார். அக்கினி 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 ருத்தி 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 ருத்தி. எல்லோரும் வாயிலை திறந்து எல்லோரும் 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 முழு சபை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். வந்தேவத்தை நாள் 120 பேர் அபிஷேகம் இறங்கினது போல அத்தனை பேர் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வாய்களை திறந்து அரிய பாஷைகளை பேசி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வல்லமை 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 வல்லமையை பெற்றுக்கோ, வல்லமையை பெற்றுக்கோ, வல்லமையை பெற்றுக்கோ. வல்லமை 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 கர்த்தருடைய அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். சிறிய பேர் பெரிய பேர் புதிய பேர் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வல்லமை 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 வல்லமை. முன்மாறி மழை பெய்தது போல பின்மாறி மழை பெய்கிறது. பின்மாறி பின்மாறி மழை நடுவில் அலை அலையாய் கர்த்தருடைய வல்லமை அலை அலையாய் அலை அலையாய். ஏ வேதர் பலத்த அபிஷேகம் தேவேன் இறங்குகிறது. தேவாவியானது வல்லமையாய் 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 கர்த்தர் நம்மிடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. எழும்பு சியோனே, எழும்பு 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 எழும்பு. உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. ஏமே சியோன் கர்த்தருடைய சபை, நீங்களும் நானும் சியோ ஏமேன் கூட்ட மனமாட்டியின் கூட்ட கரைதுரை இல்லாதவர்கள் கற்புள்ளவர்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகிக்காதபடி யாரை அபிஷேகிக்க போகிறார்? இயேசு நம் நடுவில் மெய்யாய் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். இன்று ஒரு மகிமையின் நாள், இன்று உபவாச நாள், இன்று ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலின் அலை ஆலயத்தை மூட போகிறது. எல்லோரும் இரண்டு இரு நினைவுகளால் அல்ல, ஒரு மனதோடு இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. இன்று உங்கள் ஒரு எழுப்புதலின் அக்கினி விழும், ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் ஆலயத்தை இன்று போடும். அத்தனை பேர் மேல உயிர் மீட்சி கடந்து வர போகிறது. எல்லோரும் கலையலையா இந்த ஊற்றிடுவே தாகம் தீராது.
வானம் தீராது உள்ளையில் நிறுத்தி அடையே அலையறையாயின்றே எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா பேக் ஸ்லைடிங் மாறட்டும்,
வாழ்க்கையின் மாற்றங்கள் மாறட்டும். சோர்ந்து போனவர்கள் உயிர் மீட்சி அடையட்டும். பின்வாங்கி போனவர்கள் எழுப்புதல் அடையட்டும். எழுப்பு எழும்பு எழும்பு வல்லமையை பற்றி எழும்பு. அக்கினியை பற்றி எழும்பு. அபிஷேகத்தை பற்றி எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகம். எழும்பு சபையே எழும்பு சபையே. கர்த்தருடைய புயமே எழும்பு. கர்த்தருடைய புயமே எழும்பு எழும்பு. நீ கர்த்தருக்காய் செய்ய வேண்டியவைகள் இன்னும் அதிகம். நீ ஓட வேண்டிய தூரம் அதிகம். எழும்பு 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 எழும்பு. ஒரு எழுப்புதல் அக்கிரியை போடுகிறார். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். எல்லோரும் கரங்களை கட்டி ஏந்து ராஜாவை மகிமைப்படுத்துங்க. எழுப்புதலின் பயம் அக்கினி ரிவைவல் பயம் ரிவைவல் பயம். ஒவ்வொரு வரையும் வீழ்ச்சி அடை. எல்லோரும் கரங்களை கட்டி எல்லோரும் வாய்களை திறந்து எல்லோரும் 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 ஒரு பலத்த அபிஷேகத்தின் மலை ஆலயத்தை மூடுகிறது. ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் ஆலயத்தை மூடுகிறது. ஆட்சியின் வேலையும் கர்த்தருடைய அக்கினி நிரப்புகிறது. ஒரு பலத்த அபிஷேகம் ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. மெய்யாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இயேசு நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே ஏமே நலகில் பிரியமா கர்த்தர் உன் நடுவில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் உண்மையில் இருக்கிறது. ஏமே எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய பிரியம் உன் நடுவில் இருக்கிறது. கர்த்தருன் அழகில் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஏமே எல்லா விதங்களிலும் கர்த்தருடைய ஜனம் வாழ்ந்து சுகமாயிருக்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் வல்லமையாய் நம் நடுவில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையாலயத்தை நிரப்பி வைத்திருக்கிறார். பலத்த அபிஷேகத்தின் அக்கினி ஆலயத்தின் மேல் நிழலிட்டு இருக்கிறது. ஓ ஹாலேலூயா. நம்முடைய பண்டிகை நாள் உபவாச நாள் சபையாய் கர்த்தருடைய சமூகத்தில் மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறார். இமேன்மையாய் கர்த்தர் நடுவே எழுந்தருளி உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஏமேன். கர்த்தருடைய செங்கோ உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களின் தயவு ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏமேன். கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு ஒவ்வொருவரையும் அல்லேலூயா நிரப்புகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி இறங்கும் போது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? பூரணமான ஒரு பிரதிஷ்டையை சமர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலியாவின் நாட்களில் அக்கினி இறங்கின உடனே ஜனங்கள் எல்லோரும் அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பினது. கர்த்தருக்கு நேராய் வைராக்கியமாய் திரும்பினது. அதுவரைக்கும் இரு நினைவுகள் தான். ஆனால் கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தின் மேல் இறங்கின உடனே கர்த்தரே தெய்வம் ஏமேன் இயேசுவே ஆண்டு அவரோடு ஒன்றையும் கூட்டவில்லை. அவரோடு பாகாலை கூட்டவில்லை. அவரோடு உலகத்தை கூட்டவில்லை. அவரோடு ஆசைச்சைகளை கூட்டவில்லை. எல்லாம் இயேசு கர்த்தரே கர்த்தரேது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு பிரதிஷ்டை எதிர்பார்க்கிறார் ஜனமே. ஏமேன். பூரணமாய் கர்த்தருக்காய் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதாயிருக்க. அல்லேலூயா அந்த சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தின ஆண்டவர் ஏமேன். அதே சிலுவையின் நிழலில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த பலிபீடத்தில் ஏமே காணப்படுகிற கர்த்தருடைய சமூகத்தில் ஏமேன் அவருடைய பாதத்திலே நம்மை காணிக்கையாக சமர்ப்பிப்போமா. எல்லோரும் நம்மை டோட்டல் சரண்டர் எ டோட்டல் ஈல்டி. ஒவ்வொரு வருடத்திலிருந்தும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிலுவை என்னும் பலிபீடத்தின் நாம் நம்மை பூரணமாய் சமர்ப்பிக்க போகிறோம். Yeah.
Yeah.
ஒவ்வொரு சிரசின் இறங்கி வருகிறது. ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆவியாத்தும சரீரத்தை கழுவி சுத்தப்படுத்துகிறது. ஏமேன். கரை நீங்கும்படி செய்கிறது, சுயம் வெறுக்கும்படி செய்கிறது, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டம் ஜெயம் பெற்று மாம்சத்தின் மேல் ஒரு ஜெயம். ஏமேன். பொன்னாசி பொருளாசி மண்ணாசை அவற்றின் மேலும் ஒரு ஜெயம் கர்த்தருடைய சபையை மூடி வைத்திருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய ஜனமே, நம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரே வழி நம்மை சமர்ப்பிப்பதுதான், நம்மை விட்டுக் கொடுப்பதுதான். நீங்களும் நானும் நம்மை கர்த்தருக்காய் 100% ஏமின் பூரணமாய் சமர்ப்பித்து விட்டு கொடுக்கும் போது, நம்மை ஒப்படைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் யெகோவா இறையாய் மாறுவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் யெகோவா ராஃபாவாய் மாறுவார். ஏமின் ஒரு வியாதிகளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, சகல வியாதிகளும் உங்கள் பாதங்களின் கீழ் இருக்கும். ஏமே, யெகோவா ராவாய் மாறுவார். மேய்ப்பராயிருந்து ஒரு நாளும் பசுமையான புல்வெளியிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் நடத்தி கொழுத்த கன்றுகளாய் கர்த்தருங்களை மாற்றுவார். சொல்லுவோம், எங்களில் இனி கலக்கமில்லை. எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். Bye.
Jehovah Jireh.